சமூக வலைதளமான ட்விட்டரில் 30 ஆண்டு காலமாக வழக்கறிஞராக இருந்து பல்வேறு பொதுநல வழக்குகளை போட்ட பிரசாந்த் பூஷன் அப்படிங்கிற வழக்கறிஞர் நீதித்துறையை விமர்சித்து 2 ட்வீட்டை போடுறாரு. இந்த 2 ட்வீட் அப்படிங்கிறது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னும் அவர் குற்றவாளி, மேலும் அவருக்கான தண்டனையை நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த தண்டனை, இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது நாட்டில் பல்வேறு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த 2 ட்வீட்டில் வந்து அவர் என்ன மிகப்பெரிய விமர்சனத்தை வச்சுட்டாரு, அந்த விமர்சனத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிறதையும், இந்த நாட்டில் தற்போது கருத்துரிமை அப்படிங்கிறது ஒரு குடிமகனுக்கு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்பியிருக்கிறது, இது மிகப்பெரிய கருப்பு நாள் அப்படின்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தற்போது சமூக வலைதளங்களில் வச்சுக்கிட்டு வராங்க. இந்த ஒட்டுமொத்த விவகாரங்களையும் மிக சுருக்கமாக இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. பிரசாந்த் பூஷன் அப்படிங்கிறவர் 30 ஆண்டு காலத்திற்கும் மேலாக வழக்கறிஞராக இருக்கிறாரு, பல்வேறு பொதுநல வழக்குகளை போட்டவர். இவர் சமீபத்தில் கடந்த ஜூன் மாதம் அன்னைக்கு ட்விட்டரில் 2 ட்வீட்டுகளை நீதித்துறையை விமர்சித்து போடுறாரு. அந்த 2 ட்வீட்டுகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ட்வீட்டில் தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பாப்டே அவர்கள் ஹார்லி டேவிட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய 50 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிஜேபி லீடரினுடைய பைக்கில் ஏறி உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவில் இருக்கார். அதை போட்டுட்டு, தற்போது உச்சநீதிமன்றத்தை லாக்டவுன் பண்ணிவிட்டு மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை மறுத்திருக்கக்கூடிய தலைமை நீதிபதி ஹெல்மெட்டும் மாஸ்க்கும் போடாமல் இந்த மாதிரி பைக் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, பிஜேபி லீடரினுடைய பைக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போடுறாரு. இது முதல் ட்வீட்டு. 2வது ட்வீட்டில், வரலாற்று ஆசிரியர்கள் வருங்காலத்தில் ஒரு ஆய்வு நடத்தும் பொழுது கடந்த 6 ஆண்டுகளை எடுத்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், ஜனநாயகம் எப்படி நொறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி எழுதுவாங்க. அதில் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய பங்கு அதில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும், கடந்த 4 தலைமை நீதிபதிகள் அந்த மாதிரி ஜனநாயகத்தன்மையை சீர்குலைச்சது எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி 2வது ட்வீட்டையும் போட்டிருந்தார். இந்த 2 ட்வீட்டும் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு. ஏன்னா அது நீதித்துறையில், அதுவும் உச்சபட்ச உச்சநீதிமன்றத்தின் மீது வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விமர்சனம் அப்படிங்கிறதுனால பல்வேறு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு, அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. அதை தொடர்ந்து ஒரு வழக்கறிஞர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. சூமோட்டோவாக இந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அவசர வழக்காக இதை விசாரித்து அவர் வந்து குற்றம் செய்திருக்கிறார், நீதிமன்ற அவமதிப்பு செஞ்சிருக்கிறார், அவர் குற்றவாளி அப்படின்னும், August 20 நாளைக்கு அவருக்கான தண்டனை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பு கொடுக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் லாக்டவுனில் இருக்குன்னு அவர் எப்படி சொல்லலாம், தொடர்ந்து பல்வேறு அவசர வழக்குகளை நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னும், மேலும் அவர் பைக்கில் உட்கார்ந்த மாதிரி தான் வந்து தலைமை நீதிபதி போஸ்ட் கொடுத்துருக்கிறாரே தவிர அவர் பைக்கை ஓட்டலை, ஸோ ஹெல்மெட் போட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னும், உச்சநீதிமன்றத்தின் மீதும் நீதித்துறையின் மீதும் மிக கடுமையான விமர்சனத்தை வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு தலைமை நீதிபதிகள் மேலலாம் அப்படின்னு சொல்லி அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள். பிரசாந்த் பூஷன் குற்றவாளி அப்படிங்கிற இந்த தீர்ப்பை வந்து எதிர்க்கக்கூடியவர்கள் பிரதானமாக அந்த ட்வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வராங்க. அதில் குறிப்பாக அவர் பைக்கில் இருந்த அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது, ஒரு தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபியினுடைய லீடரோட பைக்கில் இருக்கிறது அப்படிங்கிறது உச்சபட்ச தலைமை நீதிபதி ஒரு சார்புள்ள கட்சியை சார்ந்தவராக தற்போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டாதா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. 2வது, 4 தலைமை நீதிபதிகள் மேலே வந்து அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. செகண்ட் ட்வீட்ல இந்த 4 தலைமை நீதிபதிகள் அப்படிங்கிறத பொத்தாம் பொதுவாக அவர் வந்து சொல்லலை, அவர்கள் மீது ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டுகள் வந்து பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொன்னால், 2016 அருணாச்சல பிரதேசத்தினுடைய முதல்வராக இருந்த கலிகோபுல் அப்படிங்கிறவர் தற்கொலை செய்து கொண்டு ஒரு சூசைட் நோட்டை எழுதி வைக்கிறாரு. அவர் ஆட்சி இழந்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு சில மாதங்கள் தான் ஆட்சியில் இருந்தார். அது உச்சநீதிமன்றத்தில் வழக்காக வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு ஊழல்னால தான் என்னுடைய இந்த பதவியே பறிப்போச்சு, என்னுடைய ஆட்சியை கலைக்கப்படுச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டு அவர் வந்து இறந்து போனார். என்கிட்ட 86 கோடி வந்து கேட்டாங்க, என்னால் அவ்வளோ பணம்லாம் கொடுக்க முடியல, நிறைய விஷயங்கள் அதில் இருந்தது. ஸோ அப்போது இருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து தான் அவர் அந்த சூசைட் நோட்டை எழுதி வச்சுட்டு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. தற்போது சமீபத்தில் பிப்ரவரி மாதம் கூட அவருடைய மகன் யூகேவில் வந்து மர்மமான முறையில் தற்கொலை செஞ்சு இறந்துகிட்டதாக ஒரு தகவலும் வந்துச்சு. இது முதல் சிஜிஎம்எல்ல இருந்த குற்றச்சாட்டு. 2வது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த தீபக் மிஸ்ரா அவர்கள் முக்கியமான வழக்குகளை ஜூனியர் ஜட்ஜஸ் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்போது சிட்டிங்கில் இருந்த உச்சநீதிமன்றத்தினுடைய 4 நீதிபதிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு, இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வச்சு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வைச்சிருந்தாங்க. இது அந்த தலைமை நீதிபதி மேலே வைக்கப்பட்டிருந்த ஒரு குற்றச்சாட்டு.
மூன்றாவதாக, கடந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் வந்து தன்னுடைய பணி ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா தற்போது ராஜ்யசபாவினுடைய எம்பியாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக போயிருக்காரு. இது வந்து ஒரு விதமான அவர் கட்சி சார்ந்து ஒரு பதவியை விரும்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. அது மூன்றாவதாகவும். நான்காவதாக, தற்போது தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பாப்டே அவர்கள் இந்த சிஏஏ போராட்டம் நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் அது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு சட்டம் அரசியல் அமைப்புக்கு உகந்ததல்ல அப்படின்னு வழக்கு போடும் பொழுது, தற்போது நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதனால இந்த போராட்டங்கள்லாம் ஓய்ந்த அப்புறமா நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. காஷ்மீரில் இந்த 370 ரிமூவ் பண்ண விஷயம் மேற்கொண்டு தற்போது புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்த மாதிரியான பல்வேறு வழக்குகளில் திறம்பட அவர் வந்து உடனே வந்து முடிவுகள் எடுத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு ஆதரவாக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க பல்வேறு இடங்களில். ஸோ இந்த மாதிரி நான்கு தலைமை நீதிபதிகள் மீது இருந்த ஏற்கனவே இருந்த அந்த விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் இந்த ஜனநாயகம் நொறுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் போட்டார் அப்படின்னு அந்த ட்வீட்டுக்கான விளக்கமாக பல்வேறு இடங்களில் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இதுதான் வந்து அந்த இரண்டு ட்வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த இரண்டு ட்வீட்டுகளுக்காக தற்போது பிரசாந்த் பூஷன் அவர்கள் மீது வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கை வந்து போட்டு அதில் வந்து குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் நான்கு நீதிபதிகள் இந்தியாவினுடைய ப்ரெஸ்ஸை அழைச்சி வச்சு தலைமை நீதிபதியின் மேலே இப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்தார்களே, அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடலையே ஏன் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இது கூடவே சேர்த்து வந்து கேட்குறாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள்லாம் இதை பற்றி கருத்து சொல்லும் பொழுது இது ஒரு கருப்பு நாள் அப்படின்னும், திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பி அவர்கள் இந்த வேகத்தை, இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் காட்டின இந்த வேகத்தை வந்து சிஏஏவிலையோ இல்லை காஷ்மீர்லேயோ 370 காட்டலையே அப்படின்னு சொல்லி கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. மேலும் 1500 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சைன் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவாகவே கொடுத்துருக்கிறாங்க பிரசாந்த் பூஷன் அவர்களுக்கு ஆதரவாக. இப்போ இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக்கான இந்த சிச்சுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு லார்ஜர் பெஞ்சில் இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும். ஏன்னா இந்த வழக்கை வந்து ஒரு புகாராக கொடுக்கும்பொழுது அட்டார்னி ஜெனரல் அவர்கள்கிட்ட எந்த விதமான கருத்தும் கேட்கலையும், சில டெக்னிக்கலான பாயிண்ட்லாம் சொல்லி அவங்க பிரசாந்த் பூஷனுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே இதற்கு எதிர்ப்பும் தெரிவிச்சுக்கிட்டு வந்து வராங்க இந்த மாதிரியான ஒரு தீர்ப்புக்கு. யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய ஒரு லாயர்ஸ் அசோசியேஷன் இதை பற்றி சொல்லும் பொழுது, சுதந்திரமான ஒரு தனிச்சையிலான ஒரு நீதிமன்றம் இயங்குவதற்கு அதன் மீது வரக்கூடிய விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு விவாதம் நடத்த வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிற மாதிரி இந்த விவகாரத்தின் மீது ஒரு கருத்தை தெரிவித்து பிரசாந்த் பூஷனுக்கு ஆதரவான கருத்தாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வாசலில் நேற்று ஒரு கருப்பு துணியை வந்து வாயிலையும் முகத்திலையும் கட்டிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை வந்து, அவருக்கான ஒரு ஆதரவு போராட்டத்தை வந்து வழக்கறிஞர்கள் நடத்தியிருந்தாங்க. நெல்லை போன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினரும் பிரசாந்த் ஆதரவாக தற்போது இந்த மாதிரியான போராட்டங்களை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வராங்க. தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த முன்னாள் நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் மக்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லோருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு ட்வீட்டை வந்து அவர் போட்டிருந்தார். மேலும் இந்த தீர்ப்பு மேலே ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய போறதாகவும் தற்போது வந்து சொல்லியிருக்கிறாரு. பொதுவாகவே கருத்துரிமை அப்படின்னு பேசப்படும் பொழுது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 19(1)(a) கருத்துரிமையை பற்றி பேசுது, எல்லோருக்கும் கருத்துரிமை இருக்கிறதா சொல்லுது. ஆனால் இந்த 19(2) அப்படிங்கிறது அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. அந்த நிபந்தனைகள்ல ஒரு 8 நிபந்தனைகள்ல மிக முக்கியமான விஷயம் வந்து நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இவர் போட்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு ட்வீட் அப்படிங்கிறது நீதிமன்ற அவமதிப்பில் வருமா கருத்துரிமையில் வருமா அப்படின்னு சொல்லி பல்வேறு டிபேட்களை வந்து தற்போது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பிரசாந்த் பூஷன் அவர்களுடைய இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா. எந்தவித அடிப்படை காரணமும் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறதுக்கும் நடந்திருக்கக்கூடிய சில விவகாரங்களை வைத்து ஒரு குற்றச்சாட்டை எழுப்புறதுக்கும் நிச்சயமாக பல்வேறு வித்தியாசம் இருக்குது. மக்களினுடைய மனநிலையில் என்ன மாதிரியான எண்ண ஓட்டம் இருக்கிறதோ அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் எழுப்பக்கூடிய இந்த மாதிரியான விமர்சனத்தை ஒரு பெரிய மனதோடு அதை வந்து ஒரு டிபேட்டாக ஒரு ஆரோக்கியமான விவாதமாக வந்து எடுத்துக்கணுமே தவிர அதை தண்டனை கொடுக்கக்கூடிய வகையில் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற கருத்து மிக பரவலாகவே இருக்கிறது. இப்படி 30 காலமாக வழக்கறிஞராக இருந்து நீதித்துறையில் பணியாற்றி மேலும் வந்து பல்வேறு பொது வழக்குகளை போட்ட பிரசாந்த் பூஷன் அப்படிங்கிறவருக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவருக்கான ஒரு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற வகையில் ஐ சப்போர்ட் பிரசாந்த் பூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேஷ்டாக தற்போது ட்விட்டரில் வந்து போட்டு கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்வீட் மற்றும் இந்த சம்பவங்களின் அடிப்படையில் இந்த ட்வீட்டை வந்து ஆதரிக்கணும் அப்படின்னும் அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பை வந்து மறுபரிசீலனை வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹேஷ்டாகை போட்டு உங்களுடைய கருத்தை வந்து சமூக வலைதளங்களில் நிச்சயமாக தெரிவிங்க. மேலும் தற்போது நம்ம நாட்டில் ஹைகோர்ட்டாவது
அப்படின்னு அசால்ட்டாக பேசிட்டு வெள்ளையும் சொல்லையுமா சுற்றுறவங்கெல்லாம் வெளியில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டினுடைய நீதித்துறை வந்து எந்த வகையிலையும் எந்த விதமான இடர்பாடுக்குள்ளே வந்துடக்கூடாது, நம்ம ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான தூணில் ஒரு சின்ன விரிசல் கூட ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நன்னடத்தையோடு ஒரு நல்ல எண்ணத்தோடு சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களை பேசக்கூடிய நபர்கள் வந்து தண்டனைக்குள்ளாகிறாங்க அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக வருத்தம் அளிக்கிறது. இது சம்பந்தமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக ஆர்வலர்கள் தற்போது மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றமும் தன்னுடைய அந்த தீர்ப்பை வந்து ஒரு மறுபரிசீலனை பண்ணணும், அதை ஒரு லார்ஜர் பெஞ்சில் வச்சு விசாரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து மிக வலுவாக உங்களுடைய ஆதரவையும் வந்து பிரசாந்த் பூஷனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிங்க. சமூக வலைதளங்களில் குறுக்கு விசாரணை பக்கத்தோடு தொடர்ச்சியாக தொடர்புலேயே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.